Good morning students. In the class la number weekly test ku revision pannalam. 4th chapter la irukra 2 mark sums la paakalam. First sum. Can the following angles form a triangle? 80 degree, 70 degree, 50 degree, 56 degree, 64 degree and 60 degree. இப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த angles வந்து ट्रायंगल फॉर्म பண்ணுமா அப்படிங்கறதை கேட்டிருக்காங்க இத எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் தி गिवन ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி பாருங்க ஆட் பண்ணா இதனோட சம் 180 டிகிரி இருந்தது அப்படினா கண்டிப்பா இந்த ஆங்கிள்ஸ் வந்து ट्रायंगल ஃபார்ம் பண்ணும் 180 டிகிரி இல்ல அப்படினா இந்த ஆங்கிள்ஸால ट्रायंगल ஃபார்ம் பண்ண முடியாது இப்ப தி ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா சொல்யூஷன் गिवन ஆங்கிள்ஸ் எழுதிக்கோங்க कुत्तर आंगल सोलेंगे 80 डिग्री 70 डिग्री 50 डिग्री अड़तद सम फाइंड पन्नलाम सम ऑफ द आंगल्स इक्वल टू 80 डिग्री प्लस 70 डिग्री प्लस 50 डिग्री अप्पो इदेल्लात्तैयुम ऐड पन्नुंगे 80 डिग्री 70 डिग्री 50 डिग्री 0 8 प्लस 7 15 15 प्लस 5 20 200 degree, but not equal to 180 degree. Okay, ingla. So the given angles cannot form a triangle. Second one, pakla ma. First, given angles eldi kla. 56 degree, 64 degree, and 60 degree. Second step, sum find pannu. Find pannla ma. Sum of the angles equal to 56 degree plus 64 degree plus 60 degree. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 56 degree, 64 degree and 60 degree. 6 plus 4, 10. 10 க்கு 0 remaining, 1. 1 plus 5, 6. 6 plus 6, 12. 12 plus 6, 18. இப்போ 180 degree வந்திருக்குங்களா? So, இந்த angles நம்ம யூஸ் பண்ணி triangle form பண்ண முடியும். So the given angles can form a triangle. Next, second one paklama. Find the measure of the missing angle in the given triangle ABC. Ipa inda kuduthirukra inda triangle la miss a irukra angle la find panna solirukanga. Appa parunga endha angle miss a irukku angle A. Appa idha namba find pannalama. We know that angle A plus angle B plus angle C equal to 180 degree angle sum property. அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல இருக்கிற 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணீங்க அப்படினா அதனோட சம் எவ்வளவு 180 டிகிரி. அதுதான் இங்க நம்ம எழுதி இருக்கோம். இந்த ட்ரையாங்கிள்ல என்னென்ன ஆங்கிள் இருக்கு? Angle A, angle B, angle C equal to 180 டிகிரி. இப்ப angle A எவ்வளவு இருக்கு? X plus angle B எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? 44 டிகிரி plus angle C 31 டிகிரி. Equal to in the 180 degree. X plus 44 degree plus 31 degree. இப்போ இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 44, 31. ரெண்டு இதையே ஆட் பண்ணிக்கிறோம். 4 plus 1, 5. 4 plus 3, 7. எவ்வளவு வந்திருக்கு? 75 degree. X plus 75 degree equal to 180 degree. இப்போ நம்ம X ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? X equal to இந்த பிளஸ் 75 டிகிரி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸா மாறும் இப்போ பாருங்க x ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி இப்போ 180 டிகிரியில இருந்து 75 டிகிரியை மைனஸ் பண்ணுங்க 0 ல இருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது பாரோ பண்றோம் 7 இங்க 10 10 ல இருந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 7 ல இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 1 இப்போ எவ்வளவு வந்திருக்கு 105 டிகிரி So x equal to 105 degree. Angle A na miss aayinchu. Angle A oda value namma find pannidom. Evlavu 105 degree. Next sum. In triangle LMN, LM is extended to O if angle L equal to 62 degree. And angle N equal to 31 degree. Find angle NMO. First, one triangle draw.
L M N. L M N. Next என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, LM is extended to O. இந்த LM O வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்க்கு O நேம் கொடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து if angle L equal to 62 degree. Angle L எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 62 degree. Angle N equal to 31 degree. Angle N வந்து 31 degree. இப்போ நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க, ஆங்கிள் NMO. NMO இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் NMO அப்படின்றது நமக்கு என்னன்றது தெரியாது. சோ அத நம்ம x ஓ இல்லது y ஏதாவது ஒரு லெட்டரா டினோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து y ன்னு எடுத்துக்கேன். y லெட் ஆங்கிள் NMO equal to y. இப்போ இது என்ன ஆங்கிள்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துருக்குறோம்? ஒய் ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இன்சைட்ல இருக்கிற டூ ஆங்கிள் சொல்லுங்க. இப்போ இங்கே இருக்கிறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைட் இது. இப்போ இதில் இருக்கிற ரெண்டு ஆங்கிளும் சொல்லுங்க, 62 டிகிரி பிளஸ் 31 டிகிரி. ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? 62 டிகிரி 31 டிகிரி, 2 பிளஸ் 1 த்ரீ, 6 பிளஸ் 3 9, 93 டிகிரி. ஸோ ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு? 93 டிகிரி. ஃபைன் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் ஒன், இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஃபைண்ட் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆங்கிள் எஸ்ஆர்கியூ. இப்போ பாருங்க, எந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எஸ்ஆர்கியூ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எஸ்ஆர்கியூ நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லேட் ஆங்கிள் எஸ்ஆர்கியூ ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டூ ஆங்கிள் சொல்லுங்கள். இப்போ ஆப்போசிட் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 38 டிகிரி ப்ளஸ் 44 டிகிரி. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணலாமா? 38 டிகிரி 44 டிகிரி, 8 ப்ளஸ் 4 12, 12க்கு 2 ரிமைனிங் 1, 1 ப்ளஸ் 3 4, 4 ப்ளஸ் 4 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 82 டிகிரி. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்த சம், இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லையும் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எப்படி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற த்ரீ ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனோட சம் 180 டிகிரி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வி நோ தட் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஃப் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு 180 டிகிரி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஆங்கிள் இ எவ்வளோன்னு சொல்லுங்கள், 80 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் எஃப் 55 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஜி எவ்வளவு? எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம 80 டிகிரியும் 55 டிகிரியும் ஆட் பண்ணலாமா? 80 டிகிரி 55 டிகிரி, 0 ப்ளஸ் 5 5, 8 ப்ளஸ் 5 13. எவ்வளோ வந்திருக்கு? 135 டிகிரி. 135 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 135 டிகிரி. இப்போ 180 டிகிரியிலேருந்து 135 டிகிரியை மைனஸ் பண்ணுங்கள். 0லேருந்து 5 மைனஸ் பண்ண முடியாது, ஸோ பாரோ பண்ணுறோம். 7 10, 10லேருந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5, 7லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 4, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 0. எவ்வளோ வந்திருக்கு? 45 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்து செகண்ட் ஒன்ல பார்க்கலாம். செகண்ட் ஒன்,
First, angle sum property எழுதிக்கலாம். Angle x plus angle y plus angle z equal to 180 degree. Angle x எவ்வளவுன்னு சொல்லுங்க? 3x plus angle y 2x plus angle z 4x equal to 180 degree. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? 3x plus 2x 5x. 5x plus 4x 9x. So 9x equal to 180 degree. X equal to 180 divided by 9. என்ன மல்டிபிள் ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைடா மாறும். ஸோ டிவைட் 9. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 19 ஆர் 9, 29 ஆர் 18, இந்த 0 அப்படி எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20 டிகிரி. எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ்ல நம்ம 4th சாப்டர்ல இருந்த 2 மார்க் சம்ஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணோம். இந்த சம் எல்லாம் போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 5 மார்க் சம்ஸ் ரிவிஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.